Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டெண்டர் கோகோனட் ஷேக். இது வந்து இஃப்தார் டைமில் ரொம்ப இதமாக இருக்கும், சட்டுன்னு செய்யக்கூடிய ரெசிபி. எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு அரை கப்பு அளவுக்கு நான் வந்துட்டு ஒரு தேங்காயில் இருக்கிற தேங்காவோட வழுக்க எடுத்திருக்கேன். வழுக்க வந்துட்டு எப்படி இருக்கணும்னா இந்த மாதிரி இலசாக இருக்கணும். நல்லா வலுவலுன்னு இருந்தால் தான் நமக்கு அந்த ஷேக் வந்து நல்லா க்ரீமியாக கிடைக்கும். அதே சமயத்தில் வாயில் தட்டுப்படாது, ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு தேங்காயில் இருக்கிற அந்த வழுக்கையை எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பால் இருக்குல்ல, பால் வந்து ஒரு கப்பு அளவு எடுக்கிறேன். பால் வந்து நல்லா சில்லுன்னு ஐஸ் மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, அதாவது ஐஸ் ஃபார்ம் ஆகும்ல அந்த ஸ்டேஜில் இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ வந்துட்டு நல்லா சில்லுன்னு இருக்கிற பாலை ஒரு கப்பு அளவு எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இப்போது இதையும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு சிட்டிகை அளவு நம்ம வந்துட்டு ஏலக்காய் சேர்க்கணும். இது வந்து நல்ல ஒரு வாசனையாக இருக்கும், அதுக்காக ஒரு சிட்டிகை அளவு ஏலக்காய் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்க்கலாம். நான் வந்துட்டு ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறேன். நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக கண்டென்ஸ்டு மில்க்கு கூட சேர்க்கலாம், அதுவுமே ஒரு வித்தியாசமான டேஸ்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். பால் வந்துட்டு காய்ச்சாத பால் தான் நான் சேர்த்துருக்கேன், அதாவது பாக்கெட் மில்க் டோண்டு மில்க்குல அதுதான் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒருவேளை பசுமாட்டு பால் சேர்த்திங்க அப்படின்னா அது வந்துட்டு நல்லா சில்லுன்னு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு ஒரு பவுலில் சேர்க்கலாம். இதை பாருங்கள், சேர்க்கும் போதே நல்லா க்ரீமியாக இருக்கும். அந்த அளவுக்கு இருந்தால் தான் இந்த ஷேக் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால தான் சொன்னேன், இந்த தேங்காய் நல்லா வலுவலுன்னு இருந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஷேக். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்ல இதமாக இருக்கும். இப்போ சேர்த்துட்டு அந்த வழுக்க இருக்குல்ல, அதை குட்டி குட்டியாக நூடுல்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்துட்டு இது மேலே உங்களுக்கு இஷ்டம் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணி நூடுல்ஸ் மாதிரியோ இல்லை குட்டி குட்டியாக பொடியாவோ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு மேலே நான் வந்துட்டு சாக்லேட் சிரப் லைட்டாக சேர்க்குறேன். அது நம்மளோட இஷ்டம்தான். இதில் நட்ஸ் போட்டும் சாப்பிட்லாம், இல்லைனா சாக்லேட் சிரப் சேர்த்தும் சாப்பிட்லாம். இந்த வழுக்கையை சேர்த்து சாப்பிடும்போது அங்கங்கே வாயில் தட்டுப்படும், அது ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த சர்க்கரைக்கு பதிலாக இதில் தேன் சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அதை செஞ்ச உடனே சாப்பிடுங்க, இல்லைனா உடனே நீத்து போயிடும். இந்த நட்ஸும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். இது வந்துட்டு நமக்கு 4 பேருக்கு தாராளமாக சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.